ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு வந்து ஒரு ஈவினிங் ரொட்டீன் ப்ளாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது கொஞ்ச நாளைக்கு முதல்ல ஷூட் பண்ண வீடியோ, எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, பெல்கனி வந்து கொஞ்சம் அழுக்காக இருந்ததால் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுறலாமண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நான் பெல்கனியில் இந்த மாதிரி இந்த டோரெல்லாம் க்ளீன் பண்ணி நிறைய நாள் ஆகியாச்சு. ஸோ அதனால் நல்லாவே டஸ்ட்டாக அழுக்காக இருந்தது. அதை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் க்ளீன் பண்ண வேணும். ஸோ ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கு அப்புறமாக நான் ஒவ்வொரு பக்கமாக அதை க்ளீன் பண்ணி எடுத்தேன். இங்கே அடிக்கடி புழுதி காற்று அடிக்கும். அந்த மாதிரி அடிக்கும் பொழுது இந்த டோருக்குள்ளே தான் வந்து புழுதி எல்லாமே வந்து சேர்ந்து கொள்ளும். எனக்கு இதை அடிக்கடி க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கும் டைம் இல்லை. ஸோ எப்போயாவது இருந்துட்டு தான் நான் இதை க்ளீன் பண்ணுவேன். க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாக கொஞ்சம் டைம் எடுத்து நல்லாவே க்ளீன் பண்ணி விட்டுருவேன். பெல்கனி கதவில் இருக்கிற இந்த கண்ணாடி, இதை வந்து நான் அடிக்கடி ஸ்ப்ரே பண்ணி துடைச்சி விடுவேன். அப்போ தான் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா கிளியராக இருக்கும், நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். இன்றைக்கு நான் வந்து இதை ஃபுல்லாகவே கழுவி விட போகிறேன். கிளாஸ் கிளீனர் போட்டு நல்லா துடைச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கழுவி நல்லா வைப் பண்ணி விட்டுட்டேன். இருக்கிறதுலையே கொஞ்சம் கஷ்டமான வேலை வந்து இதை க்ளீன் பண்ணுறது தான். ஏன்னு சொன்னால் அந்த சின்ன இடைவெளிக்குள்ளே வந்து அழுக்கு நிறைய இருக்கும், அதை ப்ரஷ்ஷால் தான் க்ளீன் பண்ணி எடுக்க வேணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டாக நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த ஈரத்துலேயே வந்து அது கொஞ்சம் வாரத்துக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை க்ளீன் பண்ணேன். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் இழகி வரும் வரைக்கும் இந்த வேலைகளை நான் செய்துட்டு இருந்தேன். இது வந்து பெல்கனிக்கு சைடில் உள்ள கிளாஸ். இதை வந்து கழுவும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி நின்றே வந்து தண்ணி ஊற்றி கழுவி நல்லா வைப் பண்ணி விட்டுருவேன். வெளிப்பக்கம் உள்ள டோர், கிளாஸ் இதெல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உள்பக்கம் இருக்கிற கிளாஸை நல்லா ஸ்ப்ரே பண்ணி துடைச்சி விட்டேன். எங்களுக்கு இந்த பெல்கனி சைட்லேருந்து நல்ல வியூ இருக்கும், பக்கத்துலேயே கடல் இருக்குது. அதோட இது கொஞ்சம் உயரமான இடம்ன்றதால் எல்லாமே தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ நைட்லேயும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதோட சூரியன் மறைகிறது பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் வெயில் காலத்தில் இங்கே சூடு அதிகமாக இருக்கிறதால அதிகமாக நாங்கள் இதை திறந்து பயன்படுத்த மாட்டோம். வின்டரில் வந்து ஃபுல்லாக திறந்து தான் வைப்போம். இப்போ கிளீனிங் வேலை முடித்ததுக்கு அப்புறமாக சாக்ஷிக்கு ஈவினிங் ஸ்நாக்குக்காக நான் உளுந்து களி செய்து கொடுக்க போகிறேன். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, எனக்குமே வந்து இது ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு நல்ல வெள்ளை உளுந்து எடுத்து வறுத்தெடுக்க வேணும். நல்ல ஸ்மெல் வரும் வரைக்கும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் வரைக்கும் வறுத்து எடுத்து இதை வந்து நல்ல நைஸான பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கொள்ள வேணும். நான் அரைக்கும் பொழுதே வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கொள்ளுவேன். அப்போ இன்னொரு தடவை செய்யலாம். ஆனால் நிறைய நாளைக்கு வந்து அரைச்சி எடுத்து வச்ச மாதிரினா அந்த உளுந்தோட ஸ்மெல் வந்து மாறிடும். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறது தான் நல்ல டேஸ்ட்டாக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக அரைச்சி எடுத்து வச்சுக்கொள்ளுவேன். உளுந்து நல்ல நைஸாக அரைஞ்சா தான் களியும் வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும், அதோட வந்து டேஸ்ட்டுமே வந்து நல்லா வரும். இப்போ நான் அரிசி மாவு ஊர்லேருந்து என் அம்மா அனுப்பினது. இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி தான் அனுப்பியிருப்பாங்க. ஸோ வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் ஒரு தடவை இதை நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்கு கண்டிப்பாக நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி யூஸ் பண்ணித்தான் செய்ய வேணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து நல்லா வரும். உங்களோட இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்து இதுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட், தேங்காய்ப்பால். நல்ல கட்டியான தேங்காய்ப்பால் வேணும். அதுக்கு வந்து நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான தேங்காயிலிருந்து தான் பால் எடுப்பேன். இந்த தடவை தேங்காய் இல்லாததால் நான் கோகோனட் மில்க் பவுடரை வந்து லைட்டாக சுடுதண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கிறேன். தேங்காய் பால் எடுக்கும் பொழுது நல்ல எண்ணெயான தேங்காயிலிருந்து தேங்காய் பால் எடுத்தீங்களா இருந்தால் இது நல்லா வரும். இப்போ நான் ஒரு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். அதில் இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்க, மண் எதுவும் இல்லாத மாதிரி.
அடுத்து உளுந்துமா அரிசிமா இதில் அளவு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு டம்ளர் எடுக்கிறீங்களா இருந்தால் அதில் முக்கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கொள்ளுங்கள். கால் கப் அளவுக்கு மட்டும் வறுத்த உளுந்து மாவு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இதை வந்து கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இந்த தேங்காய்ப்பால் நாட்டு சர்க்கரை மிக்சரை வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இதில் கரைச்சி வச்சுருக்கிறோம் அந்த அரிசி மாவு உளுந்து மாவு கலவையை சேர்த்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். முக்கியமானது வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ள வேணும். இதை மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்களா இருந்தால் கீழே அடிப்பிடிக்கும், கட்டியும் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது மேலே நல்ல பளபளப்பாக எண்ணெய் தெரியும், நல்ல ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சருக்கும் வரும். அதை வந்து இப்போ நான் பவுலில் மாற்றி சர்வ் பண்ணுறேன். இது கொஞ்சம் நேரத்தில் வந்து நல்லா கட்டியாகும், ஆனால் எங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்றதுக்கு தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் இப்போவே வந்து இதை சர்வ் பண்ணுறேன். நீங்கள் கட்டியாக சர்வ் பண்ண விருப்பமாக இருந்தால் அதை நல்லா இறுகினதுக்கப்புறம் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். இது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே கூட எடுத்து சாப்பிடலாம், அதுவுமே வந்து நல்லா தான் இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து இது ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லலாம். இதில் உளுந்து இருக்கிறதால ப்ரோட்டீன் இருக்குது, நாட்டு சர்க்கரையில் அயன், தேங்காய்ப்பால் வந்து ஸ்கின்னுக்கு தலைமுடிக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது. தேங்காய்ப்பால் வந்து நீங்கள் உங்களோட குழந்தையிற உணவோடு சேர்த்து கொள்ளும்போது அது வெயிட் கெயினுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாக்ஷிக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும், அவள் வந்து எப்பவும் இது விரும்பி சாப்பிடுவா. இது பூப்படைந்து வயதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு உணவு. எங்கள் ஊர் சைடில் எல்லாமே வந்து வயதுக்கு வந்தால் இது டெய்லி செய்து கொடுப்பாங்க. இது வந்து பெண் பிள்ளைகள எலும்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து இதை அடிக்கடி செய்து கொடுப்பேன். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட செய்து கொடுக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்து இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் வந்து செய்கிறது. இது சாப்பிட்டாலே வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாத பிள்ளைகளும் வந்து இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் சாக்ஷியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வந்து நைட் டின்னர் ரெடி பண்ணுறதுக்காக வந்தேன். இன்றைக்கி சிம்பிளாக புட்டு கருவாடில் ஒரு ஃப்ரை பண்ண போகிறேன், கூடவே வந்து மாசி சம்பல் ரெடி பண்ண போகிறேன். இந்த புட்டு செய்கிறது வந்து ஆல்ரெடி நான் இந்த வளாகில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், ரொம்பவே ஈஸி தான். ரைஸ் குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். புட்டுக்குழலாக இருந்தால் அதில் நின்று நான் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் ரைஸ் குக்கரில் போட்டால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். புட்டுக்கு வந்து இந்த கருவாடு ஃப்ரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் இதெல்லாமே நல்ல துண்டுகளாக கட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி வேறையாக எடுத்து வச்சுக்கொள்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அரிசி மாவு புட்டுன்னு சொன்னால் ரொம்பவே ஃபேவரேட். அதுவும் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் நாங்கள் செய்கிறது நல்ல சாஃப்டான ஒரு புட்டாக இருக்கும். கறி, கிரேவி, ஃப்ரை எல்லாத்துக்குமே வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கத்தரிக்காய் ஃப்ரை ஆகிட்டு இருக்கிற டைமில் வந்து நான் சம்பல் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிள்ளை, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். இது வறுத்து அரைத்த வரமிளகாய் தூள், அது காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, ஒரு துண்டு புளி சேர்த்துருக்கிறேன். கூடவே வந்து ஃப்ளேவருக்காக நான் மாசி சேர்த்துக்கொள்கிறேன். நான்வெஜ் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் மாசியை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் காய்ந்த இறால் கூனி கூட சேர்த்துக்கொள்ளலாம், அதுவும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதை சேர்க்கும் பொழுது வறுத்து சேர்த்து கொள்ளுங்க. இப்போ இதை வந்து நல்லா இடிச்சு எடுத்தா சம்பல் ரெடி. இதுவும் வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. சம்பல் நிறைய விதமாக செய்யலாம். நான் ஒரு டைப்ல செய்திருக்கிறேன். இது வந்து பான், ரொட்டி, இடியப்பம், புட்டு, சோறு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்.
இப்போ இதில் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கட்டா பாறை கருவாடு துண்டுகளாக சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த கருவாடு வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். எங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்டுக்கு நெத்தலி கருவாடு பிடிக்கும், எனக்கு வந்து கட்டா மீன் கருவாடு பிடிக்கும். இன்றைக்கு வந்து வீட்டில் கட்டா மீன் கருவாடு தான் இருந்ததால் நான் அதையே போட்டு செய்கிறேன். புட்டு வந்து ரெடியாகியாச்சு. அதெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிற டைம்லேயே புட்டும் வந்து நல்லா அவிஞ்சிருந்தது. அதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் கருவாடு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகினதுக்கப்புறமாக நான் இதில் வெங்காயம், கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி கொள்கிறேன். இப்போ இதில் வர மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் நல்ல காரமாக சாப்பிட பிடிக்கும், அதனால் சேர்த்துருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்க்கலாம். அதை ஒரு 30 செகண்ட் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வதக்கினதுக்கப்புறம் நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் இதுவும் வந்து ரெடியாகிரும். அடுத்தது புட்டுன்னாலே முட்டை பொரியல் இல்லாமல் நாங்கள் சாப்பிட்றது குறைவு, அதனால் தேங்காய் எண்ணெயில் நான் முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அந்த ஃப்ளேவரே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சிலருக்கு தேங்காய் எண்ணெயிட அந்த வாசம் பிடிக்காது, எங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வாசம் ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு டின்னர் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈவினிங் களி சாப்பிட்டதால் எனக்கு அவ்வளவு பசி இல்லை, ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டேன். ஹஸ்பண்டுக்கும் பிரதரின் லோக்கும் வந்து போட்டு ஃபஸ்ட்டாக கொடுத்துட்டேன். நாங்கள் வீட்டில் அடிக்கடி டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிற சாப்பாட்டில் வந்து இதுவும் உண்டு. புட்டு வந்து நாங்கள் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுவோம், அதுவும் எங்களுக்கு ரொம்பவே விருப்பமான உணவு அது. சாக்ஷிக்கும் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டதுக்கப்புறம் நான் ஒரு மூவி பார்த்துட்டே தான் வந்து என்னோட டின்னரை சாப்பிட்டேன். ஸோ இந்த ப்ளாக் வந்து இவ்வளவு தான். இது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புதிய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். அதோட நான் நிறைய ப்ளாக்ஸும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.